வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சம்பாதிக்கிற காசு பத்தல இல்லைன்னா வீட்டில் பொண்டாட்டியோ புருஷனோ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க எப்பவுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற பையனோ பொண்ணோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க இது தவிர சொந்தக்காரன் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறான் இந்த ஃப்ரெண்டு எப்படி சொல்கிறான் எல்லாரும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கலாம் இருந்தாலும் இதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குதில்ல உதாரணத்துக்கு அந்த ஆஃபீஸ்லேருந்து வேலையை முடிச்சுட்டு டயர்டாக அப்படியே ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு காஃபி குடிக்கிறீங்கள அப்போது ஒரு இனிமையான ஒரு உணர்வு வருது இல்லை அது மகிழ்ச்சி தானே அது ஒரு மகிழ்ச்சியான உணர்வு தானே அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நீங்கள் டயர்டாக வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை உங்களை ஓடி வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறாங்கல்ல அது நல்ல விஷயம் தானே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதில்லை அது ஒரு மகிழ்ச்சியான உணர்வு தானே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கீங்க சம்ம கூட்டம் எப்பவுமே சீட்டு கிடைக்காது ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிது நீங்கள் உட்காடுறீங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த பஸ்ஸில் நிற்கணும் ஆனால் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு இது மகிழ்ச்சியான தருணம் தானே இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதில்லை மகிழ்ச்சியான உணர்வை தருதில்லை அதுக்கப்புறம் எப்போவுமே திட்டிக்கிட்டு இருக்க மேனேஜர் ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு இந்த வேலையை நீ சூப்பராக பண்ணியிருக்கப்பா அப்படின்னு போது உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இல்லை ஒரு மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படுதில்லை அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே வீலர் இல்லை நீங்கள் வந்து இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் அன்றைக்கி ஒரு நாள் வந்து உங் நீங்கள் திடீர்னு ஒரு டூ வீலர்கிட்ட லிஃப்ட் கேட்கலான்னு கையை வச்சு நிறுத்துறீங்க அவர் நிறுத்திட்டு உங்களை கூப்பிட்டுட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விடுறாரு உங்ககிட்ட டூ வீலர் இல்லை அப்படின்றது வருத்தமான விஷயமா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் அன்னைக்கு உங்களை லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போனார்ல அது மகிழ்ச்சியான தானே அது ஒரு மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்கு கொடுக்குது இல்லை உங்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் நிறைய சோகங்கள் இருக்கலாம் ஆனா இதை தாண்டி நான் இப்ப சொன்ன மாதிரி நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்குது இல்லை ஒரு மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்கு ஏற்படுது இல்லை தினமும் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கீங்கல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தான் நீங்கள் கவனிக்கணும் அதை தான் நீங்கள் மனசில் வைக்கணும் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனமாக கேளுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்குது அதனால தான் நம்ம வந்து துன்பத்தில் சிக்கிக்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம வேதனைப்படுறோம் ஆனால் இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெரும்பாலும் மக்கள் சோகமான விஷயங்களை பற்றியும் துன்பம் தர விஷயங்களை பற்றியும் தான் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி எது சரியாக நடக்கலையோ அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் சரியாக நடந்திருக்கும் அதை பற்றி என்னைக்காக யோசிச்சுருக்கீங்களா அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னு வைங்களேன் எவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து சரியாக தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு தப்பான விஷயம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த தப்பான விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த குழந்தை மீதி பண்ண அனைத்து நல்ல விஷயங்களையும் நீங்கள் மறந்துருப்பீங்க நான் சொன்னது கரெக்டு தானே இந்த மாதிரி நாம் எப்போவுமே நமக்கு துன்பம் தர விஷயங்கள் வேதனை தர விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் பற்றி ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரு ஃபோன்லேயோ நீங்கள் வந்து எழுதி வைக்கணும் அன்றைக்கி நீங்கள் எப்பப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தீங்க ஏன் மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் விழாவறியாக எழுதணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எழுதினா போதும் அதாவது ஒரு உணர்வு பூர்வமாக அதை எழுதணும் நீங்கள் ஏன் மகிழ்ச்சி ஆனீங்க மகிழ்ச்சி ஆனதுக்கப்புறம் உங்களோட உணர்வு எப்படி இருந்தது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும் தினமும் எழுதுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக எழுதுங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களை கண்டிப்பாக எழுதுங்க தினம் தினம் எழுதுங்க வாரம் ஒரு நாள் அந்த வாரம் முழுக்க நீங்கள் எழுதுனதை படிங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்தை படிக்கும்போதும் அது வெறும் படிப்பு மட்டும் கிடையாது நீங்கள் அந்த தருணத்துக்கே போகிறீங்க நீங்கள் திரும்பவும் மகிழ்ச்சி ஆறீங்க அந்த சூழ்நிலைக்கு அப்படியே போகிறீங்க கிட்டத்தட்ட அதை அப்படியே நீங்கள் மறுபடியும் உருவாக்குறீங்க ஒவ்வொன்றா நீங்கள் படிக்க 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 அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அப்படியே நீங்கள் வந்து திரும்பவும் வர வைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எனவே அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட மனநிலை அப்படியே மாறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கெட்ட விஷயத்தை பற்றி யோசிக்காமல் நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிப்பீங்க மகிழ்ச்சி தர விஷயங்கள் மட்டுமே யோசிப்பீங்க உங்கள் மனநிலை மாறும் உங்களுக்குள்ள ஒரு சக்தி வரும் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் நல்லதையே பார்ப்பீங்க எல்லா நாள்களிலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியான தருணங்கள் பற்றி மட்டுமே சிந்திப்பீங்க அதை நினச்சி வந்து மகிழ்ச்சி அடைவீங்க எனவே தினம் தினம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அன்னைக்கு நீங்கள் எதை எதுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தீங்க மகிழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் உங்களோட உணர்வு எப்படி இருந்தது மனநிலை எப்படி இருந்தது நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்றத தெளிவாக வைங்க தினமும் எழுதுங்க வாரம் ஒரு நாள் அந்த வாரம் முழுக்க நீங்கள் எழுதுனதை படிங்க இப்படி பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக ஆகும் உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் வந்து சுத்தமாக மறைஞ்சி போயிடும் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனுஷனாக மாறுவீங்க எல்லாத்துலேயுமே நல்லதை பார்க்குற மனுஷனாக இருப்பீங்க எந்த ஒரு தீமை நடந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை மட்டும் பார்க்குற ஒரு மனுஷனாக நீங்கள் மாறுவீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்